வணக்கம் டேனஸ், நான் தான் உங்கள் சைக்கு தமிழன். ஜிபிஎல் சீசன் 9 ரிலீஸ் ஆக போகுது. நயன்டிக் அப்டேட்டில் இந்த சீசன் எண்டிங்கில் உங்கள் ரேங்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்திருந்தான் பார்க்கணும். கண்டிப்பாக அது பெருசாக தான் இருக்கும். சீசன் 9 August 30 மண்டே 1:30 AM ISTல ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது மிட்நைட்லேருந்து உங்களுக்கு சீசன் 9 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து சீசன் 8 சீசன் ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் சீசன் 8 ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஜிபிஎல் ரேங்க் ரீசெட் ஆகிடும். சீசன் 8 இருந்து அதே ரேங்க் அப் ரெக்குயர்மெண்ட் தான் சீசன் 9 இருக்க போகுது. ரேங்க் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் ரேங்க் 1 20 பேட்டில் பண்ணி வின் பண்ணணும். ரேங்க் 20 மேலே போகணும்னா நீங்கள் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும். இதை பற்றி டோட்டல் டீடெயில்ஸும் அந்த வீடியோவில் இருக்கும். அப்புறம் சீசன் 9 ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எல்லா லீகுமே 1:30 ஆரம்பிச்சு, அதை மிட்நைட் 1:30 முடியும். August 30 September 13 வரைக்கும் உங்களுக்கு கிரேட் லீகும் கிரேட் லீக் ரீமிக்ஸும் இருக்கும். அதுக்கடுத்து September 13 September 27 வரைக்கும் அல்ட்ரா லீகும் அல்ட்ரா லீக் ரீமிக்ஸும் இருக்கும். அதுக்கடுத்து September 27 October 11 வரைக்கும் மாஸ்டர் லீக் கிளாசிக் லிட்டில் ஜங்கிள் கப் இருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 3 லீக்குமே உங்களுக்கு ஸ்டார் டெஸ்ட் வின் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், செட் ரிவார்ட்ஸ் கிடையாது. அதாவது நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டில் வின் பண்ணிங்கன்னா அதுக்கு வர ஸ்டார் டெஸ்ட் 3x ஸ்டார் டெஸ்ட்டாக இருக்கும். ஒரு செட்டை கம்ப்ளீட் பண்ணினா வர ஸ்டார் டெஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து October 11 October 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட் லீகும் ஹாலோவின் கப்பும் இருக்கும். இந்த ஹாலோவின் கப் பார்த்தீங்கன்னா October 25 தான் ஸ்டார்ட் ஆகும், அதாவது இந்த லீக் எண்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து October 25 November 8 வரைக்கும் அல்ட்ரா லீகும் அல்ட்ரா ப்ரீமியர் கிளாசிக் லீகும் கிடைக்கும். அதுக்கடுத்து ஹாலோவின் கப் November 2 முடிஞ்சிடும், அதாவது இந்த லீக்ல பாதியில் உங்களுக்கு ஹாலோவின் கப் முடிஞ்சிடும். November 8 November 22 வரைக்கும் மாஸ்டர் லீகும் மாஸ்டர் லீக் ப்ரீமியர் கிளாசிக்கும் ஸ்பெஷல் கப் பிளேயர்ஸ் சாய்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது மூணுத்துக்குமே உங்களுக்கு ஸ்டார் டெஸ்ட் 3x கிடைக்கும். அடுத்து November 22 November 29 வரைக்கும் கிரேட் லீக் அல்ட்ரா லீக் மாஸ்டர் லீக் இந்த மூணு லீக்குமே இருக்கும். இந்த சீசன் 9 என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கோ பேட்டல் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது நீங்கள் நைட்டில் பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லாமல் உங்களுக்கு சீசன் 9 கோ பேட்டல் டேவாக இருக்க போது உங்களுக்கு டேயில் 5 20 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் 100 பேட்டல் வரைக்கும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. இதுக்கு முன்னாடி 25 இருந்துச்சு, இப்போ 100 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 100 பேட்டல் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4x ஸ்டார் டெஸ்ட்டாக வின் ரிவார்ட்ஸாக கிடைக்கும். இது வந்து ஒரு பேட்டல் வின் ரிவார்ட்ஸ், செட் ரிவார்ட்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில லீக்ல வந்து உங்களுக்கு 3x ஸ்டார் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த லீக்ல இதுவும் அதுவும் சேராது. அந்த லீக் சமயத்தில் உங்களுக்கு 3x ஸ்டார் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அது இல்லாத மற்ற நேரத்துலலாம் உங்களுக்கு 4x ஸ்டார் டெஸ்ட் இருக்கும். கேரண்டீட் ரேங்க் அப் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் தான். நீங்கள் ரேங்க் 1 சாரிசார்ட் கிடைக்கும், ரேங்க் 2 வந்து மெயின் ஃபூ, வெட்டரனுக்கு நோய் பேட், எக்ஸ்பர்ட்க்கு டெய்னோ, லிஜெண்டுக்கு வந்து லிப்ரா பிகச்சு. இதில் வந்து சாரிசார்டும் டைனோ லிப்ரா பிகச்சு இந்த மூணுத்துக்கும் உங்களுக்கு ஷைனியாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் ரிவார்ட் சீசன் 9. ரேங்க் 1 மேலே இருந்தால் இந்த 6 போக்குமான், ரேங்க் 6 மேலே இருக்கும்போது மெயின் ஃபூ, ரேங்க் 11 மேலே இருக்கும்போது இந்த 5 சேரும், ரேங்க் 16 மேலே இருக்கும்போது இந்த 3, ரேங்க் 20+ உங்களுக்கு லெஜெண்டரி போக்குமான் என்கவுண்டர் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து வெட்டரனுக்கும் எக்ஸ்பர்ட்டுக்கும் நோய் பேட் டைனோ கிடைக்கும். இதில் மேலே ஷைனி சிம்பிள் போட்டதெல்லாம் நீங்கள் ஷைனியாக என்கவுண்டர் பண்ண சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து ரேங்க் 3 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிகச்சு லிப்ரா அவதார் ஐட்டம் கிடைக்கும். ஏஸ் ரேங்க்கு போயிட்டீங்கன்னா ஸ்போர்ட் க்ளவ் கிடைக்கும், வெட்டரன் ரேங்க்கு ஸ்போர்ட் கேப், எக்ஸ்பர்ட் ரேங்க் அதுக்கப்புறம் அந்த போக்குமான் உங்களால் எவால்வ் பண்ண முடியக்கூடாது. அந்த போக்குமான் நீங்கள் எவால்வ் பண்ண முடிஞ்சால் அது வந்து இந்த இதில் யூஸ் பண்ண முடியாது. எவால்வ் பண்ண முடியாத போக்குமான் தான் இதில் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நார்மல் கிராஸ் எலக்ட்ரிக் பாய்சன் கிரவுண்ட் ஃப்ளையிங் பக் அண்ட் டார்க் டைப் போக்குமான் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ண முடியும், மற்ற டைப் யூஸ் பண்ண முடியாது. ஷக்கில் ஸ்மீர்கள் இது ஸ்பெசிஃபிக்கான போக்குமான், இந்த போக்குமான்ஸ் உங்களால் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஹாலோவின் கப்போட லிமிட் 1500 CP, அதுக்கு மேலே இருக்க போக்குமான் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாய்சன் பக் கோஸ்ட் டார்க் அண்ட் ஃபேரி டைப் போக்குமான் மட்டும் இதில் பர்மிட் பண்ணியிருக்காங்க, மற்ற போக்குமான் இதில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஸ்பெஷல் கப் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் ட்விட்டரில் உங்களுக்கு ஓட் பண்ண சொல்லுவாங்க, அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு எந்த லீகுக்கு நிறைய ஓட் போடுறீங்களோ அந்த லீக் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கப்பில் அப்போ கிடைக்கும். அந்த கப்பை வந்து நீங்கள் எந்த எதுக்கு தேவையோ நீங்கள் போயிட்டு ஓட் போட்டுக்கலாம். இப்போ நார்மல் வெதர் பால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ அட்டாக்ஸ் வந்து ட்ரெயினர் ஜிம் பேட்டல் ரெண்டுத்துக்குமே 55 டேமேஜ் பண்ணக்கூடியது. இந்த நியூ அட்டாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, சார்ஜ் டேமேஜ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அட்டாக்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அட்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஐஸ் வாட்டர் ராக் டைப் வெதர் பாலுக்கெல்லாம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க 5 டேமேஜஸ். 60 55 ட்ரெயினர் பேட்டில் ஜிம் பேட்டில் ரெண்டுத்துக்குமே குறைச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய டேமேஜ் பண்ணுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அது குறைச்சிட்டு இருக்காங்க. டார்க் டைப் மூவ் ஆன கிரன்ச் வந்து ஆப்போனண்டோட டிஃபென்ஸை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கடுத்து எலக்ட்ரிக் டைப் ஜாப் கேனான் வந்து ஆப்போனண்டோட அட்டாக்கை டிக்ரீஸ் பண்ணும். அடுத்து வாட்டர் டைப் ஸ்கால்ட் அட்டாக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது கம்மியான எனர்ஜி தான் தேவைப்படும். அதுக்கடுத்து ஆப்போனண்டோட அட்டாக்கை வந்து அது குறைச்சிரும். அடுத்து ஃபெதர் டான்ஸோட
எனர்ஜி காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் எனர்ஜி நிறைய தேவைப்படும் ஃபெதர் டான்ஸ் பண்ணுறதுக்கு. மெகாஹானோட டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 100-110 டேமேஜாக மாற்றிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சில போக்கிமானுக்கு வந்து ஒரு சில அட்டாக்ஸை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீடோகிங் வந்து சாண்ட் டோமா சார்ஜ் அட்டாக்காக அது கத்தர முடியும். அதுக்கடுத்து பாலிராத்துக்கு ஸ்கால்டு சார்ஜ் அட்டாக் உங்களுக்கு கத்தர முடியும். அதுக்கடுத்து ஹேரக்ராஸ் வந்து ராக் பிளாஸ்ட் சார்ஜ் அட்டாக்காக கற்றுக்க முடியும். அதுக்கடுத்து மெனாட்ரிக், இது வந்து எலக்ட்ரிக் டைப் தண்டர் ஃபேங்கை ஃபாஸ்ட் அட்டாக்காக கத்தர முடியும். அதுக்கடுத்து ஃபயர் அட்டாக் சார்ஜ் அட்டாக்காக ஓவர் ஹிட் கத்தர முடியும். அதுக்கடுத்து நார்மல் ஃபார்ம் கேஸ்ட் ஃபார்ம் வந்து சார்ஜ் அட்டாக்காக நார்மல் டைப் வெதர் பாலை நீங்கள் கத்தர முடியும். அதுக்கடுத்து கொஃபாக்ரிகஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் அட்டாக்காக ஷேடோ கிளவாக கத்தர முடியும். இதெல்லாம் தான் உங்களுக்கு சீசன் 9 அப்டேட்ஸ். இதெல்லாம் தான் சீசன் 9 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏதாவது அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த ரேங்க் ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடிய சீக்கிரம் ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணுனாலோ இல்லை சொல்லணுனாலோ கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.